ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிடி கொழுக்கட்டை எப்படி பஞ்சு போல் சாஃப்டாக எப்படி பண்ணுறது, அதுவும் கடையில் வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் கடையில் வாங்கின நார்மல் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மாவு வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கிற வசதி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கடையில் வாங்குகிற மாவை பயன்படுத்தி எப்படி நம்ம கொழுக்கட்டை ஈஸியாக செய்யலாம், அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன், வெல்லம் 1/2 கப், தேங்காய் துருவல் 1/4 கப் எடுத்திருக்கேன், அதுக்கும் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அரிசி மாவை வந்து வெறும் வாணலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு கொழுக்கட்டை செஞ்சோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 நிமிஷம் நல்லா மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், அதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நல்லா ஈஸியாக உங்களுக்கு மாவு வந்து உதிர்ந்து வரும் கரண்டியிலேருந்து. அப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அதே வாணலில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே வாணலில் 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகு பதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் கல் மண்ணுலாம் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி வடிகட்டினதுக்கப்புறமா அதே வாணலில் இந்த வெள்ளப்பாகை சேர்த்துடுறேன். இந்த வெள்ளப்பாகில் 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மாவு சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மாவை சேர்த்துடுறேன். மாவு மொத்தமாகவே சேர்த்துடலாம், கட்டியெல்லாம் படாது. இப்போ நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும். உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு இதில் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் தண்ணியை வந்து சூடு பண்ணி சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு தண்ணி பத்தலை, அதனால் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு அது வாணலில் வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ கையில் நான் வச்சு தொட்டு பார்க்குறேன் பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இந்த மாவு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறமா பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன், தேங்காய் துருவல், இது ரெண்டையும் சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். கையில் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் தடவிக்கலாம்.
இப்போ வந்து நான் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். நல்லா வந்து இந்த மாவு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கையில் நல்லா ஈஸியாக பிடிக்க வரும், கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள் நல்லா பிடிக்க வருது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இந்த கொழுக்கட்டை. இடியாப்பத்துக்கும் கொழுக்கட்டைக்கும் நம்ம மாவு அரைக்கணும்னா பெரிய ப்ராசஸ்ஸாகவே இருக்கும். மாவு நல்லா ஊற வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இட்லி தட்டில் போட்டு வேக வச்சுட்டு சளிச்சு அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டையோ இல்லை இடியாப்பமோ செய்வோம். ஆனால் நீங்கள் மாவை வறுத்துட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், இடியாப்பம் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு எடுத்துட்டேன். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சதுக்கப்புறமா இட்லி பானையில் துணி போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் கொழுக்கட்டையை வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும், கொழுக்கட்டையும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இடியாப்பம் வேக வைக்கிற தட்டில் கூட நீங்கள் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று கொழுக்கட்டை வைக்காதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சதுக்கப்புறமா நான் மூடி போட்டு 5 ஒரு 6 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கொழுக்கட்டை மாவு நல்லா வெந்துருச்சு, அதனால் ஒரு 5 ஒரு 6 நிமிஷம் நல்லா வேக வச்சா போதும். கொழுக்கட்டை இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எல்லா கொழுக்கட்டையும் நான் இது பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கொழுக்கட்டை எடுத்து நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த சாஃப்டான கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.